அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்ஸஸ் கேஷுவல் ப்ளாக்ஸ். இன்னைக்கு நம்ம எங்க கிளம்பிட்டோம்னு பாத்தீங்கன்னா, டுடே ஃப்ரைடே, மொட்டை அடிக்கிற டே அண்ட் ஹேர் கட் பண்ற டே. சோ சித்திகா ரெண்டு பேருக்குமே பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். ஆமா, கண்டிப்பா சித்திக்கு பிடிக்காது. சித்திக்கு யூஸ்வலா பிடிக்காது, கொஞ்சம் நேரம் ஆகும் அவர் வந்து அதுல செட் ஆகிறதுக்கு. பட் சித்திகா வந்துட்டு தெரியல, ஏன்னா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாப்பாக்கு மொட்டை போட போறோம். ஸோ நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க. ஸோ அந்த பிளாக் தான் இன்னைக்கு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து பிளாக் எடுக்க பார்க்குறேன், ஏன்னா பாப்பா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ இப்போ எங்கே போகிறோங்கிறத நான் போகும்போது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டே போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி மோட்டிவேட் பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்க. யூஸ்வலி வந்து வீடியோ வந்துச்சு அப்படின்னா வீடியோ பார்த்துட்டு போகிறீங்களா, ஜஸ்ட் ஒரு சப்ஸ்கிரைப், எஸ் ஜஸ்ட் ஒரு 1 செகண்ட் உங்களோட அந்த ஒரு சின்ன எஃபோர்ட் வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். எஸ் அண்ட் உங்களோட லைக்ஸும் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். நிறைய பேருக்கு ரீச் ஆகும் ஆக்சுவலி நீங்கள் அதெல்லாம் பண்ணீங்கன்னா. எஸ் ஸோ மறக்காமல் வந்து லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா நான் நிறைய இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்ணுறேன். பட் எல்லாரும் டக்குன்னு வந்து 1 வேர்டில் கேட்டுட்டு போயிடுறீங்க. நான் எவ்வளோ எஃபர்ட் எடுத்து ஒன்று ஒன்று நான் டீட்டெயில்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். ஸோ நம்ம சேனலை ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குறவங்களுக்கு அது தெரியும். ஸோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, நான் போகிறப்போ உங்கள்கிட்ட நான் வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். ஃபைனலி நானும் பாப்பாவும் கிளம்பியாச்சு, சித்திக்கிட்டையும் கிளம்பியாச்சு. ஸோ பாப்பாவுக்கு வந்துட்டு இந்த வீடியோவில் தான் ஹேர் இருக்கும். வரும்போது வந்து மொட்டை பாப்பாவை வந்துடுவாங்க, மொட்டை அடிச்சிருவாங்க. பாப்பா கியூட்டா எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சித்தி கிளம்பி நிற்கிறாரு, ஜஸ்ட்டு கேஷுவலாக கிளம்பிட்டாரு, நான் ஹேர் கட் தானே பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. யாரோ இங்கே காலி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறோம், ஜாமான்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ட்ரக்கில் தான் வந்து காலி பண்ணுறது, 1 டன் 2 டன் பிக்கப் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, என் ஹஸ்பண்ட் கார் எங்கே போட்டிருக்காங்கன்னு தெரியல, அவங்கள மட்டும் காணும். கார் நிற்கிது இங்கே, எங்கே இருக்காங்கன்னு தெரியல. நான் எங்களோட அவுட்டர் வியூ உங்களுக்கு நான் காட்டுறேன். வெளியில் பகலில் ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு மோஸ்ட்லி சிட்டியில் இருந்திருந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஏரியாவில் இருக்கிறது ஃபஸ்ட்டு வந்த புஸ்டில் ஒரு மாதிரியாக இருந்தது, பட் இப்போ ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்குது, நல்லா தான் இருக்குது. ஆனால் அடிக்கடி இதிலே இருந்துட முடியாது, கொஞ்சம் கொஞ்சம் வெளில போயிட்டு வர்றதுனால அந்தளவுக்கு எனக்கு தெரியல. அதுவும் இப்போ 2 பிள்ளைங்க இருக்கிறதுனால டைம் ரொம்பவே வந்து கரெக்டாக போயிட்டுருக்கு, அதனால ரொம்ப தெரியல. சப்போஸ் சித்திக் மட்டும் அப்படின்னா லைட்டாக போர் தட்டுற மாதிரி இருக்கும். சித்திக்மா, லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்மா, 1 மோர் ப்ளீஸ். என் வீடியோல பேசுறா, அவர் நான் வீடியோ எடுத்தா மட்டும் பேச மாட்டாரு. சித்திக்குட்டி தங்கப்புள்ள, தங்கப்புள்ள வண்டி வருதா, நான் வந்து வா. சித்திக்கா குட்டி, மொட்டை அடிக்க போறோம். சித்திக்குட்டி அண்ணனை பார்க்கும், அப்படியே வச்ச கண்ணை வாங்காம அண்ணனை பார்க்கும், அப்படி பிடிக்கும் அண்ணன்னா. ஹேர் கட் பண்ண கிளம்பிட்டோம், மொட்டை அடிக்க போறோம். இங்க சித்திக்குட்டி, சித்திக் சித்திக் தலையில பாருங்க எவ்வளவு ஹேர்னு. ஒரு ஒரு வாரமும் ஏதாவது ஒரு வேலையில பெண்டிங் ஆயிட்டே போயிட்டு இருக்கு. சித்திக் இங்க பாரு, ஈஸ்டா ஹாய் சொல்றா. உன் தங்கச்சி யாரும் பார்க்க கூடாதா? சித்திக் இங்க பாரு, வேர் ஆர் யூ கோயிங்? வி ஆர் கோயிங் டு வேர்? வி ஆர் கோயிங் டு கேபிட்டல் மால், அங்கதான் இருக்குது கிட்ஸ் சலூன். நாங்க மால்லாம் கேட்ட வரைக்கும், ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பாப்பாக்கு வந்துட்டு ஹேர் ரிமூவ் பண்றோம், சரி நல்ல ஒரு கிட்ஸ் சலூனா பார்த்து எடுக்கலாம், ஏன்னா ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கிறதுனால பயமா இருக்குது.
நம்ம ஊர்லனா சித்திக்கெல்லாம் வந்துட்டு வீட்லயே வந்து மொட்டை அடிச்சு விடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணோம். அது பிரச்சனை இல்லை, நம்ம ஊர் ஆளுங்க நம்ம நம்பி வந்து பண்ணலாம். ஆனா பாப்பாக்கு இங்க கொஞ்சம் பயமா இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா பிராண்டடான கிட்ஸ் சலூன் போனோம் அப்படின்னா கொஞ்சம் நம்பகத்தன்மையா அவங்கள்ட்ட நம்ம பிள்ளைய வந்து ஹேர் கட் பண்ணிக்கலாம், இது மாதிரி ஹேர் ரிமூவ் பண்ணிக்கலாம், எஸ் பக்குவமா முடிவெட்டுவாங்க. இரு தம்பி. அப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா மொட்டை அடிக்கிறது வந்துட்டு ரேசர்ல தான் பண்ணுவாங்க யூஷுவலா, அவங்க அப்படிதான் சொன்னாங்க. சித்திக்கு ஃபர்ஸ்ட் வந்து அந்த கத்தி வச்சு நம்ம ஊர்லாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணது. பட் இங்க வந்துட்டு ரேசர்ல தான் பண்ணுவோம், ஏன்னா வந்துட்டு இங்க வந்து கிட்ஸுக்கெல்லாம் கத்தி வைக்கிறதுக்கெல்லாம் அலோடு கிடையாதான் சலூன்ல அப்படின்னு சொன்னாங்க. பட் இட்ஸ் ஓகே, என்ன பண்றது, பாப்பா கண்டிப்பா முடி எடுத்துடணும், ஏன்னா பிறந்ததுலேருந்து அப்படியே இருக்குது முடி. இப்பதான் கொஞ்சம் வெதர்லாம் வந்து மாறி இருக்குது அப்படிங்கறதுனால நாங்க இப்பதான் வந்து எடுக்க போறோம். சோ பாப்போம் பாப்பா எப்படி வந்து கோஆபரேட் பண்றாங்கன்னு. அப்புறம் ஃபேஸ் கட்டி பண்றதுக்கு வந்துட்டு நிறைய பேர் வந்து மோஸ்ட்லி சப்போர்ட் பண்ணீங்க, நான் சொன்ன ரீசன் வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க. பட் ஒன்னு ரெண்டு பேர் வந்துட்டு கொஞ்சம் க்வெஸ்சன்ஸ் கேக்குறீங்க, பட் அதை நான் தப்புன்னு சொல்லலை, அவங்கவுங்க தாட் வந்து அவங்கவுங்க ஷேர் பண்றீங்க. ஹஸ்பண்ட் கூட இருக்கிறப்ப மட்டும் நீங்க ஃபேஸ் காட்டலாமா அப்படின்ட்டுலாம் வந்து கேட்டிருந்தீங்க. இவ்வளோ நாள் நீங்க இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னீங்க, இப்போ மட்டும் ஏன் போடுறீங்க அப்படின்லாம் கூட கேட்டிருந்தீங்க. இன்னும் உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியுற மாதிரி சொல்லணும்னா, இதுக்கு முன்னாடி நான் நிறைய வீடியோல சொல்லிட்டேன், நீங்க மேபி அப்பப்போ தான் என் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இது இன்னைக்கு உங்களுக்கு இன்னும் தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரு வீடியோவும் ஒரு இன்ஃபர்மேஷனும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு நான் ஏதாவது ஒரு சீனரிஸ் நான் போய் வீடியோ எடுக்கணும், இல்லைனா நாங்கள் அது வெளியில போகணும். ஏன்னா சின்ன விஷயம், இப்ப இன்ட்ரோ குடுக்கறேன் இல்லையா, இன்ட்ரோ குடுக்கறதுக்கு கூட நான் ஒரு சீனரிஸ் தேடணும், இங்க இதை எடுக்கலாமா அதை எடுக்கலாமான்னு. பாப்பா இருக்கறனால என்னால சுத்தமா அதெல்லாம் பண்ணவே முடியல. பட் ஃபேஸ் காட்டி பண்றதுல என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சொல்ற விஷயம் உங்கள்ட்ட சீக்கிரமா வந்து ரீச் ஆயிடும். ஏன்னா நான் உடனே இப்ப நான் பேசி பண்ணிடுவேன், பட் அந்த விஷயம்னு பாத்தீங்கன்னா நான் ஒரு இடத்துக்கு போகணும், அந்த சீனரிஸ் எடுக்கணும், அதுக்கப்புறம் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும், இந்த மாதிரி எனக்கு நிறைய வேலைகள் இருக்கு. ஸோ பாப்பா இருக்கிறதுனால மோஸ்ட்லி இப்ப பாப்பா இருக்கிறதுனாலதான் நான் இப்படி டிசைட் பண்ணதே. ஏன்னா ரெண்டு பிள்ளையானதுக்கு அப்புறம் டைம் ரொம்ப கன்சியூம் ஆகுது, எனக்குன்னு முன்னாடி கொஞ்சம் டைம் இருந்தது, அதுல நான் யூடியூப் பண்ணேன், பட் இப்ப அப்படி இல்லை. மெயினான ரீசன் இதுதான், மத்தபடி நீங்க நினைக்கிற மாதிரி நான் போட வேண்டிய வீடியோ வந்து ரொம்ப டிலே ஆகும், ரொம்ப லேட் ஆகும், எஸ் கண்டினியூட்டி விட்டு போவோம். வீடியோல யூடியூப்ல கண்டினியூட்டி விட்டு போனுச்சு அப்படின்னா ரீச் ஆகாது. அதுக்கப்புறம் வந்து என்ன சிஷியல் வந்து நமக்கு வந்து அப்படியே வியூஸ் எல்லாம் கம்மியாயிரும், சப்போர்ட் கம்மியாயிரும். சப்போர்ட் எஸ் எங்களுக்கு வியூஸ் அதுக்கெல்லாம் நான் மோஸ்ட்லி பண்ணலை. ஏன்னா வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும் அப்படின்னா கூடங்க நான் ஒரு சீனரிஸ் தேட வேண்டியதா இருக்கு. எனக்கு மெயினாக அதுதான், நான் அதுக்குன்னே நான் ஏதாவது ஒரு கடைக்கு போகணும், அதுக்குன்னே நான் எதையாவது வந்து கேப்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நான் அப்பையிலேருந்து சொல்லுவேன் இன்ஃபர்மேஷன், இப்போ நிறைய நான் வீசா பற்றிலாம் பேசுகிறோம் அந்த மாதிரிலாம் இருக்குன்னா நான் ஃபேஸ் காட்டி பண்ணேன்னா என் டக்குன்னு நான் பேசிடுவேன், இல்லைனா அதுக்குன்னு ஒரு 20 மினிட்ஸ் நான் பேசணும் அப்படின்னா அந்த 20 மினிட்ஸ்க்கு நான் ஏதாவது சீனரிஸ் கேப்சர் பண்ணணும், அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால தான் மெயினாக இதான் மெயின் ரீசனே, மற்றபடி வேற ஒன்றுமே கிடையாது. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சாலும் ஓகே, புரிஞ்சுக்கிறவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ், புரிஞ்சுக்கலன்னா என்னால் இதுக்கு மேலே உங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இது முழுக்க முழுக்க என்னோட கன்வீனியன்ட், அண்ட் பார்க்குற உங்களுக்கு எல்லா விஷயமும் நல்லா ரீச் ஆகணும் அந்த மாதிரி ஒரு தாட்டில் தான். ஏன்னா நான் ஃபேஸ் காட்டி பண்ணணும்னா நான் எப்போலேருந்தே பண்ணியிருக்கலாம், பட் இப்போ பேபி செகண்ட் பேபின்னு வந்ததுனால நான் இவ்வளோ நாள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன், எனக்கு டைம் சுத்தமாக பத்தலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தால தான் இப்போ வந்து நான் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் நீங்கள் நினைக்கலாம் இதே இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணணும், கண்டிப்பாக பண்ணணும், ஏன்னா நீங்கள் என்னோட வீடியோ பார்க்குறீங்க, உங்கள் வேல்யூபிளான டைமை ஸ்பெண்ட் பண்ணி பார்க்குறீங்கங்கும் போது கண்டிப்பாக நான் அதுக்கு ஆன்சர் பண்ணணும், அதனால தான் இந்த வீடியோலேயே நான் சொல்லிட்டேன். தேங்க்யூ. ஃபைனலி நாங்கள் கேபிட்டல் மால் வந்தாச்சு, இந்த வியூ நான் உங்களுக்கு இறங்கி காட்டுறேன். பாப்பா நான் வச்சிருக்கேன், ஹஸ்பண்ட் வந்துட்டு பாப்பாக்கு இதுக்கும் பால் கரைச்சிக்கிறாங்க, நான் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணிட்டேன். இருந்தாலும் சப்போஸ் மொட்டை கிட்ட அடிச்சு ரொம்ப கத்திரிச்சு அப்படின்னா ஏதோ ஒரு சப்போர்ட்டுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலும் எதுக்கும் எடுத்துக்கிட்டாச்சு, நானும் ஃபீட் பண்ணிட்டேன்.
சோ இப்ப நாங்க அதையும் எதுக்கு இந்த பேக்க ஃபுல்லா தூக்கிக்கிட்டே ஏனா ரெண்டு பேருக்கு முடி வெட்டற வேலை இருக்கு அப்படிங்கறதனால பால் பாட்டில் மட்டும் எடுத்துக்கிட்டு கையில ஃப்ளாஸ்க்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படினா இந்த பால் வந்துட்டு கரஞ்சி நம்ம 1 ஹவர்ல குடிக்கலாம் லைட்டா சூடு கம்மியானாலும் நம்ம சுடு தண்ணி லைட்டா கலந்துட்டு கூட பாப்பா குடுத்துறலாம் அப்படிங்கறதனால பாலை கரஞ்சி கையில எடுத்துக்கிட்டு ஃப்ளாஸ்க்க மட்டும் எடுத்துக்கிட்டு கிளம்புறோம் பாப்போம் ஹாய் மண்டைய வர முடிய இப்ப நாங்க கரஞ்சிடுவோம் சித்திக்கு நாங்க யூஷுவலா பாத்தீங்கன்னா ஆர்மி கட் தான் போடுவோம் சோ அதுதான் வந்து அவருக்கு சூப்பரா இருக்கும் சின்ன பிள்ளையில இருந்தே அந்த போலீஸ் கட் போடுவோம்லையா நம்ம ஊர்ல இங்க வந்துட்டு ஆர்மி கட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சோ அதுதான் யூஷுவலா சித்திக்கு போடுறது ஹாய் சித்திக்கா ஹாய் சித்தி சித்திக்மா சோ கேபிட்டல் மால் வந்தாச்சு திஸ் இஸ் கேபிட்டல் மால் நாங்க இப்போதே கீழ அண்டர் கிரவுண்ட்லயே நாங்க பார்க் பண்ணிட்டு இருப்போம் இப்போதான் எங்களுக்கு தெரியுது மால் என்ட்ரன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பார்க்கிங் இருக்கு இந்த பார்க்கிங் ரொம்ப சூப்பரா இருக்கு ஆனா நாங்க இவ்வளவு நாள் கீழ அண்டர் கிரவுண்ட்லயே பண்ணிட்டு இருந்திருக்கோம் இல்ல மால் என்ட்ரன்ஸ்னு மேல வந்தோம்னா இதுதான் இருக்கு சரி எல்லாரும் கார் போட்டுருக்காங்க நம்மளும் போட்டோம் பாப்போம் சூப்பரா இருக்கு பாருங்க இன்னைக்கு நல்லா ஒரு கிளவுடியா நல்லா இருக்கு பட் ரொம்ப குளூர் இல்ல இப்ப நார்மலா தான் இருக்கு வீட்டுக்குள்ள எல்லாம் வேர்க்குது ஏசி இல்லாம இருக்க முள்ளம் போலாம் அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்ப பட் நல்லா இருக்கு செம்மையா இருக்கு போலாமா சித்திக்கு வந்து சின்ன பிள்ளையில வந்து பாத்தீங்கன்னா நாங்க சித்திக்கு ரொம்ப குட்டி பிள்ளையா இருக்கும் போது நாங்க டூரிஸ்ட் கிளப்ல இருந்தோம் அபுதாபி அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எங்க மொட்டை போடுவோம் அப்படின்னா இங்க இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஆப்போசிட்ல வந்து இந்த பட்டான்ல எல்லாம் சலூன் வச்சிருப்பாங்கல்ல அந்த மாதிரி சலூன்ல வந்து எடுத்தோம் இது டூரிஸ்ட் கிளப் அந்த மாதிரி ஏரியால அதுக்கப்புறம் சித்திக் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆனதுக்கு அப்புறமா இதுல எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் கிட் சலூன்ல அந்த அல்வாகதா மால் கிட் சலூன் வனாசா லேண்ட் இருக்கு இல்லையா அங்க வந்துட்டு ஒரு கிட் சலூன் இருக்கும் அங்கதான் மோஸ்ட்லி சித்திக்கு வந்து ஹேர் கட் எல்லாம் பண்றது வியூ சூப்பரா இருக்கு அதுவும் இந்த வெதருக்கு செம்மையா இருக்கு யூஸ்வலி நாங்க அண்டர் கிரவுண்ட்லயே பார்க்கிங் பண்ணி பண்ணி மால் என்ட்ரன்ஸ் இப்பதான் இருந்தது சரி உள்ள வந்து பாப்போம்னு வந்தோம் செம்மையா இருக்கு திஸ் இஸ் த என்ட்ரன்ஸ் கேபிட்டல் மால் இப்ப நம்ம போலாம் ஆனா மால்னா உங்களுக்கு யூஸ்வலி சலூன் வந்துட்டு சார்ஜ் நிறைய தான் பண்ணுவாங்க பட் வேற வழி இல்ல பாப்பாக்காவ கேபிட்டல் மால்ல யூஸ்வலா உங்களுக்கு ரஷ் ரொம்ப கம்மியா தான் இருக்கும் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் லுலு தான் இங்க ரொம்ப மெயின் மோஸ்ட்லி இங்க நிறைய பேர் இங்க பக்கத்துல இருக்க ஏரியாஸ்ல இருந்து வராங்கன்னா மோஸ்ட்லி லுலுக்காக தான் வருவாங்க வேற மத்தபடி ஷாப்ஸ் எல்லாம் ஓபனிங் சூன் அதான் த்ரெட்ஸ் ஆமா சித்திக்கு வந்துட்டு த்ரெட்ஸ்ல தான் வாங்குவோம் சோ யூஸ்வலி இங்க ரொம்ப காமா தான் இருக்கும் அமைதியா தான் இருக்கும் எது தெரியாது நாங்க சொல்லாம கூட்டிட்டு சித்தி அவருக்கு ஹேர் கட்டே பிடிக்காது வா சூப்பரா இருக்கு சலூன் செமையா இருக்கு சித்திக் வா அவருக்கு ஹேர் கட்டே பிடிக்காது சித்திக் வாடா ஆமா பேபிக்கு தான் ஹேர் கட் வா உனக்கு இல்லம்மா பேபிக்குடா பேபிக்கு ஹேர் கட் வா சோ பேபிக்கு பேபிக்கு ஹேர் கட் கம் வா பேபிக்கு டூ மச் ஹேர் ஆயிடுச்சுல அதனாலதான் வா உனக்கு இல்ல உனக்கு இல்ல சிட் சிட் சூப்பரா இருக்கு சித்திக் நானா இருந்தா அழகா ஹேர் கட் பண்ணிக்குவேன் செம்மையா இருக்கு சித்திக் சலூனு இது இது கேர்ள்ஸுக்கு இந்த சைடு வந்து பாய்க்கு அழகா இருக்கு சித்தி ஏ சித்தி இது வந்து சித்திக்காக்கு போட்டுடலான்னு ஏன்னா அவர் கொஞ்சம் பயத்துல உட்கார்ந்துருக்காரு அவர் கொஞ்சம் கூல் ஆகிக்கிட்டோம் இங்க வந்து கார்ட்டூன் ஓடிட்டு இருக்கு சித்திக்கா பாப்பாக்கு நல்ல முடி இங்க நெத்தில எல்லாம் இருக்கு நிறைய
Is there any difference when we use blade? Blade? Yeah. Here, no. Yeah, here, no, I know. But is there any difference? Okay. Hmm? Same. Same, right? அப்புறம் இங்கே வந்து மொட்டை அடிக்கிறதுக்கு பிளேடு போடுவாங்களா ரேசர் போடுவாங்களான்னு கூட சில பேர் கேட்டிருந்தீங்க. இங்கே வந்து ரேசர் தான் போடுவாங்க, ஏன்னா இங்கே வந்து அலௌடு கிடையாது பிளேடு அவங்க போடுறதுக்கு, அதுவும் முக்கியமாக நியூ பார்ன்கெல்லாம். கிளீனாக எடுக்கிறாங்கப்பா, செம்மையா இருக்கு. இந்த மாதிரி அன்னன்னைக்கு நடக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் அப்டேட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராமை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதில் நான் குட்டி குட்டியாக இந்த மாதிரி ஏதாவது ஒரு அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருப்பேன். பேக் சைடில் மட்டும் அழுவ வந்துடுச்சு. சரி. சரி, அவ்வளோதான். ஏம்மா இங்க பாரு, பேபி பத்தியா இங்க பாரு பேபி. நல்ல பிள்ளல. ஃபைனலி மொட்டை அடிச்சாச்சு பாப்பாக்கு. சித்திக்கு அங்கே ரகலை பண்ணிட்டு இருக்காரு, அதே மாதிரியே இன்னொரு பையனும் ரகலை, ரெண்டு பேரும் சேர்ந்து கத்திட்டு இருக்காங்க. நம்ம பாப்பா குட்டிக்கு மொட்டை போட்டாச்சு. சரி, ஒன்றும் இல்லை. யோ, சோறு. ஓகே, சித்தி கலகா இருக்குமா, ஹேர் கட் அளப்பறைகள் 200 பையனை கத்துறான். ஜூன்ல இங்க வந்து பாத்தீங்கன்னா ரீடிங் கார்னர் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கிட்ஸுக்குள்ள புக்ஸ் அதெல்லாம் இங்க வந்து வச்சிருக்காங்க. அழகா இருக்குது இந்த இடம். சலூன் ஓவர் வியூவே உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு. நான் உங்களுக்கு ஒரு வியூ காட்டுறேன், ரொம்ப அழகா இருக்கு, நல்ல பெருசா இருக்கு. நிறைய பிள்ளைங்க முடி வெட்டுறதுக்கு அழுதுட்டு தான் இருக்கா, இல்ல சித்திக் சாரும் ஒண்ணு. ஏன்னா எல்லா பிள்ளைங்களுக்கும் இந்த லாக்டவுன்ல வீட்லயே வெட்டி சித்திக்கும் சரி மோஸ்ட்லி இந்த மாதிரி வெட்டுறது வந்து அவருக்கு டச் விட்டுருச்சு. அதனால இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேர்ள் குட்டீஸ்லாம் இருக்காங்கல்ல, கேர்ள்ஸுக்காக வந்து அப்போயே பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் மெனிக்யூர் பெடிக்யூர் அதெல்லாம் பண்ணுறதுக்காக உள்ளது. எனக்கு இதை பார்க்கும் போதே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. அதோட பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக நெயில் பாலிஷ் அந்த மாதிரிலாம் வந்து சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அந்த சலூனை சுற்றி பார்க்குறதுக்கே எனக்கு நேரம் கரெக்டாக இருந்தது. பயங்கர சவுண்டு பேக்ரவுண்ட்ல, எல்லா பிள்ளைங்களும் அழுகுறாங்க. ஹோம் சர்வீஸ் 150 சொன்னாங்க, நாங்க முடியாட்டோம் வீட்டுக்கெல்லாம் வேணாங்க, நாங்களே வந்துடுறோம். மொட்டை பாசு, சித்திகா பாசு, சித்திகா குட்டி, போய் இப்ப ஷவர் பண்ணணும் ரெண்டு பேருக்கும். சூப்பர், சோ ஹேண்ட்ஸம் சித்தி, சோ ஸ்மார்ட். ஃபைனலி ரெண்டு பேருக்கும் மொட்டை போட்டாச்சு, முடிஞ்சிருச்சு வேலை. போயிட்டு வீட்டில் ஷவர் பண்ணணும், அதுதான் வேலை. ஸோ இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். சூப்பராக பண்ணாங்க இந்த சலூனில், செம்ம ப்ரொஃபஷனாக பண்ணாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ரெண்டு பேருக்கும் முடி வெட்டினதே தெரியல, அந்தளவுக்கு ரொம்ப நீட்டாக பண்ணாங்க. அவர் எப்போதும் அப்படிதான், அவருக்கு பிடிக்காது. வீட்டுக்கு இப்ப ஆன் தி வே போயிட்டு இருக்கோம். என்ன ஒண்ணுன்னா, நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல நான் சொல்லியிருப்பேன், சித்திகாக்கு வந்துட்டு மொட்டை அடிக்கும் போது நெத்திலையும் நிறைய முடி இருக்கு, அதுவும் எடுக்கணும், புருவத்திலையும் முடி இருக்கு, அதையும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்க வந்துட்டு அப்படி எடுக்க மாட்டோம்,
அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ அது ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் எனக்கு. ஏன்னா சித்திக் ஃபர்ஸ்ட் மொட்டை போட்டப்ப அதை கம்ப்ளீட்டா எடுத்துட்டோம், புருவத்தையும் எடுத்துட்டோம், நெத்தியில உள்ளதையும் எடுத்துட்டோம். ஆனா இங்க அப்படி எடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுதான் கொஞ்சம் ஒரு இதா இருக்கு. ஆம்பளை பிள்ளைக்கே எடுத்துட்டோமே, நல்லா கருகருன்னு இருக்கே, பொம்பளை பிள்ளையா இருக்கே, இன்னும் கருகருன்னு இருந்தா அழகா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நியூ பார்னா இருக்கிறதுனால போக போக அதுவே உங்களுக்கு கொட்டிட்டு மறுபடி ஹேர் வந்து முளைக்கும். சோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. சோ இப்போதைக்கு அதை எடுக்க முடியல, பாப்பா இன்ஷால்லா. இங்க எடுக்க மாட்டேன்ட்டாங்க, பாப்பா இன்ஷால்லா. இல்லைன்னா வந்துட்டு நான் இன்னொரு ஒரு ட்ரிக் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, ஐப்ரோ மேல 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 போட்டுட்டே இருந்தா அப்படி கூட வந்து ஹேர் நல்லா திக்கா நல்லா க்ரோ ஆகும். சோ ஏதாவது ஒரு இது ஃபாலோ பண்ணுவோம். இப்போதைக்கு இந்த அப்டேட். வேற நான் போக போக நான் பேபிக்கு என்ன பண்றேன், அதுக்கப்புறம் நான் புருவெல்லாம் எடுக்கிறேனோ என்ன அப்படிங்கறத அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் ஷேர் பண்றேன். எங்க மேல கோபமா இருக்காரு, அம்மாட்ட பேச மாட்டாரு. ஏன்னா அவரை போய் சொல்லி நாங்க கூட்டிட்டு போயிட்டோமா, அவரை ஹேர் கட்னு நாங்க சொல்லவே இல்ல. அதனால அவர் வந்து கோபமா இருக்காரு. ஏமா இப்பதான் அழகா இருக்கு தங்கம். சித்தி சோ கியூட் மா. சித்திக்கோட ஹேர் ஸ்டைல் பாருங்க, சூப்பர் சித்தி, சோ கியூட். இங்க பாரு அம்மாட்ட காட்டு, ஷோ மீ, ஷோ மீ டாம், ஷோ மீ, ஷோ மீ. Now we are eating pomegranate. Pomegranate சாப்பிட்டுட்டே நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா, wait, watching திருஷ்யம் 2 in Prime Video. ஸோ ப்ரைம் வீடியோவில் வந்துட்டு திருஷ்யம் 2, அதாவது அந்த படம் பேர் என்னங்க, பாபநாசம். அதோட 2 மலையாளம்ல வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ அதுதான் வந்து பார்த்துட்டு இருக்கோம் ப்ரைம் வீடியோவில். அது என்னதான் தமிழில் வரவும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணாலும், இதில் கீழே சப்டைட்டில் இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கு. இங்கிலீஷ் இருக்குல்ல, பரவாயில்ல, பட் இட்ஸ் ஓகே. பட் அந்த படத்தோட ஃபீலை நம்ம உணரலாம். ஏன்னா பாபநாசம் 1 எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நல்ல ஃபேவரட். அது பாபநாசம் 2 கமல் நடிச்சு வர்றதுக்காக வெயிட்டிங். எஸ், இவங்க யாரு, எங்க வீட்டு மொட்டை மாசு, சித்திக் மாதிரியே வந்துருச்சு பாப்பா. மொட்டை மாஸ் கட்டி என்ன பாக்குறீங்க, அத்தா பாக்குறீங்களோ, என்ன பண்றீங்க சித்திக்கா, அத்தாவை வச்ச கண்ணு வாங்காம பாக்குற. அத்தா தூக்கலையா, அத்தா தூக்கலையா. ஸோ அவ்வளோதான், இந்த பிளாக் இதோட முடியுது. ஐ ஹோப் இந்த பிளாக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ரெண்டு குட்டீஸ் பண்ண சூப்பரான ஹேர் கட் அலப்பறைகள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காமல் இன்ஸ்டாகிராமும் ஃபாலோ பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அஸ்லாம் அலைக்கும், சி யூ, டேக் கேர், பாய்.